உங்கள் மொபைலில் ஃப்ளைட் மோட் ஆனில் இருந்தால் கூட உங்களால் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்க முடியும், ப்ரௌஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் நார்மலாக இன்டர்நெட் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரௌஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க இல்லை யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுவே நான் சொல்கிற ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணினா போதும், உங்கள் மொபைலில் ஃப்ளைட் மோட் ஆனில் இருந்தால் கூட உங்களால் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்க முடியும், அக்சஸ் பண்ணிக்க முடியும். இது இப்போ பார்த்தீங்கன்னா லைவாக உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணியே காட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணிட்டு இப்போ என்னால் ஷார்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ரீல்ஸ் பார்த்துட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ஃப்ளைட் மோட் ஆனில் இருக்கும்போது உங்களாலையும் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு அதில் பார்த்து தமிழ் யோகி அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு நான் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ மூவிஸ் டவுன்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளைட் மோட் ஆனில் இருக்கும்போது என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனுங்க அதை கிளிக் பண்ணி ஆளுநர் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கமெண்ட் செக்ஷனில் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் ஃப்ளைட் மோட் ஆனில் இருக்கும்போது நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணாக்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணாக்கா, ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் இருக்க டயல் பேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அதில் டைப் பண்ணால் போதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணாக்க உங்கள் மொபைலில் ஸ்டார் ஆஷ் டைப் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 4636 அப்படி டைப் பண்ணிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஷ் ஸ்டார் அப்படி டைப் பண்ணால் மட்டும் போதும். இப்போ டைப் பண்ணது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டிங் ஆப்ஷன் வரும், அது ஃபோன் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த மொபைல் இன்டர்நெட் ஆன் பண்ணி அந்த மொபைல் கிளிக் பண்ணிட்டு உள்ளே வாங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மொபைல் ரேடியோ பவர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலயமா பார்த்து உங்கள் மொபைலில் ஃப்ளைட் மோட் ஆன் இருந்தால் கூட உங்களால் பார்த்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு மொபைல் ரேடியோ பவர்ன்றது ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ உங்களுக்கு பாருங்கள் மொபைல் இன்டர்நெட் அக்சஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள் மேலே பார்த்து கனெக்ட் ஆகிடுச்சு டேட்டா சர்வர். இப்போ கரண்ட் நெட்ஒர்க் பார்த்து ஜியோன்றது இருக்குது, அடுத்துக்கில் பார்த்து வோல்ட்டு சப்போர்ட் ஆகிடுச்சு கனெக்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது சிம் உங்களுக்கு தேவை அப்படின்றதாக்கா ரெண்டாவது சிம்மில் போய்ட்டு ஆன் பண்ணிக்காங்க. இப்போ நீ ஆன் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. ஆன் பண்ணிட்டு வெளியே வந்தக்கப்போ உங்கள் மொபைலில் பார்த்தா ஃப்ளைட் மோட் ஆனில் இருக்கும். ஆனில் இருந்தால் கூட உங்களால் பார்த்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு எது வேணாலும் உங்களால் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். இன்டர்நெட்டு நீங்கள் வந்து நார்மலாக இன்டர்நெட் ஆன் பண்ணாமலே கூட உங்களால் இந்த மாதிரி ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு அடிக்கடி யாராவது ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க, அந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் இல்லை ஒரு வேளை ஒரு மீட்டிங்கில் இருக்கீங்க இல்லை ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் எதுவும் வரக்கூடாது அந்த நினச்சிங்கனாக்கா இப்போ நீங்கள் ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்து நீங்கள் இன்டர்நெட் மட்டும் யூஸ் பண்ணிக்கல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காம சேனல் லைக் பண்ணால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல்லைக்கு கிளிக் பண்ணி ஆளுநர் கொடுத்துக்காங்க. கமெண்ட் செக்ஷனில் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.